வணக்கம். அதாவது கட்டுமான தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது உங்கள்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது, என்னால் வீடு கட்ட முடியல, இது வரைக்கும் எனக்கு வீடு இல்லை, ஆனால் சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பண உதவி, அதாவது நிதி உதவி செய்ய போகிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட சொந்தமாக இடமே இல்லை அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு நிதியுதவி பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பாக மொத்தமாக 400,000 ரூபா உங்களுக்கு வந்து நிதியுதவி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்க போகிறாங்க. யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வந்து கொடுக்க போகிறாங்க. திரும்ப சொல்கிறேன், தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த அறிவிப்பை யார் கொடுத்துருக்கா செய்தியாளர் சந்திப்பில் அப்படின்னா, ஈரோடு தொழிலாளர் உதவி ஆணையாளர் சமூக பாதுகாப்பு திட்டம் முருகேசன் ஐயா வந்து செய்தியாளர் சந்திப்பில் நேற்றைய தினம் வெளியீடு செய்திருக்கிறார். இது வந்து அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது, பார்க்க விரும்புகிறவங்க பார்த்து கொள்ளுங்க. இப்போது இந்த திட்டத்துக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளராக இருக்கணும். அதுவும் அந்த நல வாரியத்தில் நீங்கள் பதிவு செஞ்சு 3 ஆண்டுகளுக்கு மேலே நிறைவடைந்திருக்கணும். 3 ஆண்டுகளுக்கு மேலே நிறைவடைந்து புதுப்பித்திருக்கணும், கட்டாயம் இருக்கக்கூடாது, புதுப்பித்திருக்கணும். அடுத்து வந்து சொந்தமாக இடம் இருக்குது, நான் வீடு கட்டிக்கொள்கிறேன், எனக்கு நிதியுதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சொந்தமான இடத்தினுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து குறைந்தபட்ச அந்த இடத்தினுடைய அளவு, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 300 சதுரடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 28 சதுர மீட்டரில் இருக்கணும் அந்த இடத்தினுடைய அளவு, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அளவு வந்து இவ்வளோ அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசினுடைய இலவச வீட்டு வசதி திட்டத்தின் கீழே இதற்கு முன்பு நீங்கள் வந்து பயன்பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், 3 லேக்ஸுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் வந்து என்கிட்ட சொந்த இடம் இருக்குது, நான் வீடு கட்டிக்கொள்வதற்கு எனக்கு 4 லட்சம் ரூபா நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சொந்தமான இடத்திற்கு உங்கள் பெயர்லேயோ அல்லது உங்கள் குடும்பத்தினர் பெயர்லேயோ பட்டா இருக்கணும். அந்த பட்டா வந்து நீங்கள் முறையாக வாங்கியிருக்கணும். அந்த பட்டாவுக்கு வந்து சட்ட சிக்கலோ எந்த ஒரு வில்லங்கமும் இருக்கக்கூடாது. அதாவது சட்ட சிக்கலும் வில்லங்கமும் அந்த சொத்திற்கு இருக்கக்கூடாது, பட்டா வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இதுதாங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இப்போ என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா, வாரிய உறுப்பினர் பதிவு அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல், ஒரு புகைப்படம், வருமான வரி சான்றை எடுத்துக்கிட்டு இந்த வெப்சைட்டில் நான் கீழே காமிக்கிறேன்ல, இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா www.tnuwwb.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். இந்த திட்டம் வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்காக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்க போகிறாங்க. அவங்க வீடு கட்டி கொள்வதற்கோ அல்லது வீடு வாங்கிக் கொள்வதற்கோ, அதை எங்கே வீடு வாங்குறது அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை வாங்கிக் கொள்வதற்கு பண உதவி, நிதியுதவி பண்ண போகிறாங்க. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.